வங்காள விரிகுடா கடற்பகுதியில் வலுவடைந்த மிக்யாம் சூறாவளி. இலங்கை பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்த கல்வி அமைச்சர். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், நாளை முதல் வருகிறது அடுத்த கட்ட பணம். சவப்பட்டியுடன் போராட்டத்தில் இறங்கிய மக்கள், தமிழர் பகுதியில் நடந்த சம்பவம். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் வலுவடைந்த மிக்ஜாம் சூறாவளி யாழ்ப்பாணத்திலிருந்து வடகிழக்கு திசையில் 365 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மிக்ஜாம் சூறாவளி வலுவடைந்து நாட்டை விட்டு வடமேற்கு நோக்கி நகரும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய நாளை வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து பின்னர் வடக்கு நோக்கி தெற்கு ஆந்திர கடற்கரையை கடக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மேல் சப்ரகமுவ வடக்கு, தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையோ 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து பாதணிகள் வழங்குவதற்கான வவுச்சர் வழங்கும் திட்டம் ஒன்று இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். 50,000 பாடசாலை மாணவர்களுக்கு இவ்வாறு பாதணிகளை பெற்றுக்கொள்வதற்கான வவுச்சர்கள் வழங்கப்படவுள்ளன. இதன்படி வடகொழும்பில் உள்ள 2 பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு இன்று வவுச்சர்கள் வழங்கி வைக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த ஒரு நபருக்கும் இந்த வவுச்சர்களை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேபோல பதிவு செய்யப்பட்ட விற்பனை நிலையங்களின் ஊடாக இந்த பாதணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். December 9 வரை மாணவர்கள் தங்களுக்கான பாதணிகளை கொள்வனவு செய்ய முடியும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த மேலும் தெரிவித்துள்ளார். அஸ்வசுமை நலன்புரி திட்டத்தின் கடந்த அக்டோபர் மாதத்திற்கான 8,775 மில்லியன் ரூபாய் உரிய குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சிகான் சர்மசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்ட தொகை நாளை அவர்களின் கணக்குகளுக்கு சென்றடையும் என அவர் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் தெரிவித்துள்ளார். அதன்படி 14,06,932 குடும்பங்களுக்கு குறித்த தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நலமுறை திட்டம் தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைவீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் ஆராயப்பட்டதன் பின்னர் தகுதியானவர்களுக்கு குறித்த நிதியுதவிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர் நன்னடத்தை பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டு உயிரிழந்த சிறுவனின் உடலத்துடன் ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். நேற்றைய தினம் மாலை வேளை கொக்குவில் காவல் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுவனின் மரணம் தொடர்பில் அப்பாடசாலையின் மேற்பார்வையாளரான பெண் சந்தேகத்தின் பேரில் கல்முனை தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்ட கல்முனை காவல் பிரிவுக்கு உட்பட்ட இஸ்லாமாபாத் பகுதியில் உள்ள பெண்கள் சிறுவர் நன்னடத்தை பாடசாலையில் கடந்த மாதம் 17 மணி களவு செய்த குற்றச்சாட்டின் பேரில் கொக்குவில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சிறுவன் நீதிமன்ற வழக்கு விசாரணையின் பின்னர் நீதவானின் உத்தரவின் பேரில் குறித்த காப்பகத்தில் பாதுகாப்பிற்காக தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொட்டனால் நெஞ்சில் தாக்கப்பட்ட நிலையில் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. வங்காள விரிகுடா கடற்பகுதியில் வலுவடைந்த மிக்ஜாம் சூறாவளி. இலங்கை பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்த கல்வி அமைச்சர். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், நாளை முதல் வருகிறது அடுத்த கட்ட பணம். சவப்பட்டியுடன் போராட்டத்தில் இறங்கிய மக்கள், தமிழர் பகுதியில் நடந்த சம்பவம்.